கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு அந்நாட்டு மக்களிடையே ஆதரவு குறைந்து வருவதாக சமீபத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. லிபரல் கட்சி தலைவரான ஜஸ்டின் ட்ரூடோ 2015 முதல் கனடா நாட்டு பிரதமராக பொறுப்பு வகித்து வருகிறார். இவருக்கு மக்களிடையே இருக்கும் ஆதரவு குறித்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஆய்வு நிறுவனமான இப்சோஸ் கனடா மக்களிடையே கருத்து கணிப்பு நடத்தியது. கருத்து கணிப்பில் பங்கேற்ற 40% மக்கள் கனடா எதிர்க்கட்சி தலைவர் பியர் பொலிவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். 30% மக்களே ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு ஆதரவு அளித்துள்ளனர். தற்போது பிரதமர் தேர்தல் நடத்தப்பட்டால் கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த பியர் பொலிவர் 40% வாக்குகள் பெறுவார் என்று அந்த கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஜூலை மாதம் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்றில் கடந்த 50 கனடா கண்ட மோசமான பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ என்று மக்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். கனடாவில் அடுத்த பிரதமர் தேர்தல் 2025 நடைபெற உள்ளது. கனடாவை சேர்ந்த சீக்கிய தலைவரான ஹர்தீப் சிங் நிஜார் கடந்த ஜூன் 18 கனடாவில் உள்ள சீக்கிய குருத்வாராவுக்கு அருகே சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது கொலையில் இந்திய அரசுக்கு தொடர்பு இருப்பதாக கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் கனடாவில் உள்ள இந்திய தூதரை வெளியேற உத்தரவிட்டார். இதற்கு எதிர்வினையாக இந்திய அரசு இந்தியாவில் உள்ள கனடா அதிகாரியை வெளியேற உத்தரவிட்டது. இதையடுத்து கனடாவுக்கு இந்தியாவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. 1980 கனடாவில் காலிஸ்தான் தீவிரவாதிகளின் நடமாட்டம் அதிகமாக இருந்தது. அப்பொழுது அங்கே மறைந்திருந்த காலிஸ்தான் தீவிரவாதி தல்விந்தர் சிங் பார்மர் என்பவரை இந்தியாவிடம் ஒப்படைக்குமாறு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான அரசு கோரிக்கை விடுத்தது. இந்தியாவில் போலீசாரை கொன்ற குற்றச்சாட்டு காரணமாக தல்விந்தர் சிங் பார்மரை இந்தியாவிடம் ஒப்படைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் பார்மரை இந்தியாவிடம் கனடா ஒப்படைக்கவில்லை. இதே தல்விந்தர் பார்மர் தான் காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பான பாபர் கல்சாவின் தலைவராக இருந்தார். இந்த அமைப்பு தான் 1985 அயர்லாந்துக்கு சென்று கனிஷ்கா என்ற ஏர் இந்திய விமானத்தை நடுவானில் வெடிக்க செய்தது. இதில் மொத்தம் 329 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் கனடா நாட்டு குடிமக்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் இந்திய வம்சாவளியினர். இந்த தீவிரவாத செயலை செய்த பார்மரை பியரி ட்ரூடோ பாதுகாத்தார் என்று அப்பொழுது பரவலாக குற்றச்சாட்டு எழுந்தது.